இந்துராஷ்டிர கோவிலினை புதுமை செய்த மன்னவா வீரனே தலைவனே உன்னினைவினால் கிளர்ந்துள்ளோம். என்னோட தீகூட என்னுடைய அனுபவம் ஒரு குறிப்பிட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நாமக்கல்லில் அரிகர கோபால்ஜி வீட்டில் ஒரு பூஜைக்காக வந்து ஒரு வாரம் தங்கினார். அப்போ இங்கே இருக்கிற சேலத்திலிருந்து நம்ம காரியகர்த்தர் இருந்தவங்க எல்லாமே சேர்ந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினோம். அவர்கிட்ட போய் தனியாக ஆசீர்வாதம் வாங்கினோம். பைட்டக்கில் பார்ப்போம், நிறைய நிகழ்ச்சியில் பார்ப்போம். ஆனால் தனிப்பட்ட முறையில் அவர் பூஜைக்காகவே ஒரு வாரம் ஒதுக்கி அரிகர கோபால்ஜி வீட்டில் தங்கியிருந்தாங்க. அப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணுங்கிறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். ஒரு அனுபவம் அன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் தனித்தனியாக பேசி சங்க வேலை இந்த விஷயங்கள்லாம் பேசி சமுதாயத்தில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் பேசி அவர் அன்னைக்கு கொடுத்த பௌதிக்கு வந்து, அப்போ நான் சங்கத்துக்கு புதுசு, கொடுத்த பௌதிக்கு ரொம்ப ஆழமாக வந்து ரொம்ப மனசில் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்குச்சு. அப்போ அவர்கிட்ட நாம் கேள்வி இருந்தால் கேளுங்கன்னாரு. அப்போ ஒரு கேள்வி எனக்கு ரொம்ப உறுத்தலான ஒரு கேள்வி, சமுதாயத்தில் நாம் பதில் சொல்ல முடியாமல் சில இக்கட்டான சூழ்நிலைகளில் இருக்கிற கேள்வியில் ஒரு முதன்மையான கேள்வி எனக்கு இருந்தது. நாங்கள் அவர்கிட்ட கேட்டோம், இந்த மாதிரி ஜி, இந்த நாத்திகர்கள் வந்து நம்மளை நிறைய, நம்ம இந்து தெய்வங்களை வந்து நிறைய விஷயம் சொல்லி அதில் விளக்கம் கேட்டு கேள்வி கேட்குறாங்க ஜி. அதுக்கு அவங்க கேட்குறது ரொம்ப விதண்டா விதமாக கேள்வி கேட்குறாங்க. நமக்கு அது பதில் சொல்ல முடியலஜி. ஒன்று விஷயம் தெரியல, ரெண்டாவது அதுக்கு பதில் சொன்னாவே அதுக்கு விதண்டா விதமாக சொல்கிறாங்க ஜி. அது ரொம்ப எங்களால் பதில் சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்குது ஜி அப்படின்னு சொல்லி நாங்கள் அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் ஒரு விஷயம் சொன்னார். அவங்க யார் நம்மளை கேள்வி கேட்குறதுக்கு? அதனால் அவங்க கேள்வி கேட்டு பதில் சொல்கிற இடத்துல நாம் இல்லை. அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதிலிருந்து நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்க, அவங்கள ஒரு கேள்வி கேளுங்க. அதுக்கு நம்ம விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கிறத விட அவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்னு அந்த விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கிட்டு அவங்களெலாம் பண்ணியிருக்கிற விஷயத்தை பற்றி நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்க. நீங்கள் கேள்வி கேட்டால் அவங்க பதில் சொல்கிற இடத்துல வைங்க. நீங்கள் கேள்வி கேட்குற இடத்துல இருங்க, பதில் சொல்கிற இடத்துல இருங்க. உங்களுக்கு கேள்வி பதில் தெரியல அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு நீங்கள் வந்து அவங்கள அப்ரோச் பண்ணும்போதே நீங்கள் அங்கே தோத்துடுறீங்க. அதனால் யாரெல்லாம் உங்ககிட்ட நம்ம சமுதாயத்தை பற்றியோ சம்பிரதாயத்தை பற்றியோ கலாச்சாரம் பண்பாடை பற்றியோ ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது சொல்கிறதெல்லாம் விஷயம் சொல்கிறோம், நாங்கள் அப்புறம் சொல்கிறோம். அவங்க சம்பந்தமான சில விஷயங்களை நீங்கள் அதே பாணியில், அவங்க என்ன பாணியில் சொல்கிறாங்களோ அதே பாணியில் நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அவங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அவங்க கேள்வியிலேருந்து நீங்கள் வந்து அவங்க பதிலேருந்து நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கு சில விளக்கங்கள்லாம் சொன்னார், எப்படி கேட்கணும், எப்படி கேட்கக்கூடாது, யாரெல்லாம் எப்படி கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கு எப்படி பதில் சொல்லணும் அப்படிங்கிறது சில உதாரணங்கள்லாம் சொன்னார். அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்ல சாதாரணமாக நம்ம கடையில் இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போதெல்லாம் சில சாதாரணமாக பார்க்குறவங்களாம் நம்மளை அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப தைரியமாக நம்ம சமுதாயத்தில் வேலை செய்கிறதுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அவருடைய ஆசீர்வாதம் இன்னும் என்னைய சங்க தொடர்பில் வச்சுருக்குது அப்படிங்கிறத நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நான் இப்போ சொன்ன சில விஷயங்களில் அவர் ஒரு விளக்கம் சொன்னார், உதாரணத்துக்கு நிறைய விளக்கம் சொன்னார். அது உதாரணத்துக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன். கடவுள் எங்கே இருக்கார், கடவுளை நீ எப்படி நம்புகிற, யார் சொன்னால் நம்புவ, கடவுளை எனக்கு காட்டு அப்படின்னு சொன்னார். நான் சொன்னால் நம்பிக்கை தானே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர் சொன்னார், நீங்கள் நாத்திகர்கிட்ட கேட்குற வேண்டிய கேள்வி உங்கள் அப்பா யாருன்னு கேளுங்க. உங்கள் அப்பா யாருன்னு சொல்கிறது யார் சொல்லுவா, உங்கள் அப்பா யாருன்னு யார் சொல்லுவா? அம்மா சொல்லுவாங்க. அம்மா சொன்னதை நம்பி தான் நம்ம அவர் அப்பான்னு சொல்கிறோம். அப்போ அம்மா பொய் சொல்ல மாட்டாங்கன்னு நம்பிக்கை நமக்கு. நம்ம அம்மானை பொய் சொல்ல மாட்டாங்க, நம்ம அம்மா நல்ல ஒழுக்கமானவங்க, அதனால் இவர் தாண்டா உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை நம்புகிறோம். அதே மாதிரி எங்கள் அம்மா கடவுள் இருக்கிறாங்க, கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம, நீ என்றைக்கு வந்து உங்கள் அம்மாவை நம்பி உங்கள் அப்பாவை ஏற்றுக்கிறியோ அதே மாதிரி கடவுள் இருக்குது அப்படின்னு எங்கள் பெரியவங்க மூதாதையர்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அந்த நம்பிக்கை தான் நம்மளுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் அவங்க கேட்குற குதர்க்கமான கேள்விக்கு இந்த மாதிரி பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னார். உதாரணத்துக்காக ஒன்று சொன்னேன். நன்றி.